वेलकम टेक्सी 7.3 सो इप्पा 6th प्रॉब्लम का सॉल्यूशन பார்க்க போறோம் सो क्वेश्चन எழுதிட்டேன் இன்டகிரேஷன் ஆஃப் sin x sin 2x sin 3x னு இருக்கு सो இப்போ நம்ம வந்து இந்த sin a sin b இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணனும் சரிங்களா just recall ஃபார்முலா எழுதிக்கலாம் sin a into sin b सो ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா cos a - b minus cos of a plus b by 2 cos a minus b minus cos of a plus b by 2 இதான் ஃபார்முலா ஓகே सो इंपा इं एन एलें बी सप्राक्ट पड़ो सर सो नमुक पासीव ना त्री फ्रंट वे टू बैक सैन थ्री एक्स सैन टू एक्स सैन एक्स इपे मेटे ओके प्रच्न मल्टि प्राक्टर सो प्राक्टे मत टू थ्री सार सिक्स त्री टू सार ना सिक्स करेक्टा थ्री टू सार प्राक्टे मतलब ओके सैन ए सैन बीक இது வரைக்கும் இந்த டம் அப்படியே வெச்சுக்கோங்க சோ a is equal to என்னோட 3x b is equal to என்னோட 2x சோ இந்த ஃபார்முலால போட்டா என்ன வரும் இன்டகிரேஷன் ஆஃப் cos of a - b 3x - 2x x சோ cos x - cos of a + b னா 3 + 2 5x / 2 into இந்த டம் அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம் இந்த sin x இங்க மல்டிப்ளைல இருக்கு into dx கரெக்ட்டா இப்போ இந்த 2 வெளிய தள்ளிடலாம் இன்டகிரேஷன் இந்த sin x இதுக்குடியும் இதுக்குடி மல்டிப்ளை பண்ணலாம் ஏனா இது ரெண்டுதுமே காமன் கரெக்ட்டா சோ cos x * sin x - cos 5x * sin x ஓகே cos x * sin x cos 5x * sin x * dx கரெக்ட்டுங்களா இப்போ இது பாக்க ஒரு ஃபார்முலா மார்க் இந்த நம்ம இருக்கு பாத்தீங்கன்னா sin 2 தீட்டா என்ன ஃபார்முலா sin 2x 2 sin x * cos x கரெக்ட்டா 2 sin x cos x நமக்கு கிட்ட என்ன இருக்கு sin x cos x இருக்கு அப்ப இந்த 2 இப்படி தள்ளறலாம் சோ sin 2x / 2 is equal to sin x cos x ரைட் சோ 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் இந்த இடத்துக்கு பதிலா sin x cos x க்கு பதிலா I can substitute sin 2x / 2 சோ இந்த இடத்துக்கு பதிலா sin 2x / 2 னு சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகே பண்ணிட்டேன் மைனஸ் இப்ப இது பாக்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா sin a cos b மார்க்கு இந்த sin-ஐ ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம் sin a cos b மார்க்கு ஓகே இதுக்கு ஒரு ஃபார்முலா just recall sin a into cos b என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா sin a plus b plus sin a minus b இதான் தெரியலையா प्लस सैन ए माइनस बी बाय टू सैन ए कॉस बी ना सैन ए प्लस बी प्लस सैन ए माइनस बी बाय टू ओके सो द वन बाय टू द इंटीग्रेशन ऑफ सैन टू एक्स बाय टू रुक इंगा माइनस इधर पाक सैन ए कॉस बी मर रुक सो नोट ए ना एक्स बी ना फाइव एक्स इंगा पोटिंग ना सैन ऑफ ए प्लस बी एक्स प्लस फाइव एक्स सिक्स एक्स प्लस सैन ऑफ a minus b so x minus 5x minus 4x correct a minus b na x minus 5x minus 4x by inda common a or 2 integration dx ipo inge 2 irukku common a ore 2 a potukalam lcm eduthittu right common a ore 2 potukalam ipo inda 2 kuda veliye eduthukalam integration vittu appo veliye enna varum 1/4 nu or integration veliye integration sin 2x minus sin 6x ipo idu minus ulle thallinga माइनस வந்துரும் ஓகே தி சைன் ஆஃப் माइनस 4x இத இப்படியே வெச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சிம்பிளை பண்ணலாம் ஓகே into dx கரெக்ட்டுங்களா சோ இந்த 1/4 இன்டகிரேஷன் sin 2x minus sin 6x sin ஆஃப் माइनस தீட்டா ரீகால் பண்ணுங்க இங்க எழுதற பாருங்க sin ஆஃப் माइनस தீட்டா என்ன வரும் माइनस sin தீட்டான்னு வரும் இது ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா 10th ல படிச்சிருப்பீங்க சரி இப்ப படிச்சதே ஞாபகம் இல்ல 10th ல படிச்சதா ஓகே ஞாபகம் பண்ணிக்கோங்க அத ரீகால் பண்ணுனே sin a - θ - sin θ சோ அப்ப இந்த மைனஸ் வெளிய வந்தா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் sin 4x இன்டு dx சரிங்களா சோ இது வரைக்கும் சிம்பிளை பண்ணி இப்போ இன்டகிரேஷன் பண்ணா முடிஞ்சது சம் சோ இந்த இடத்தை அழிச்சி இன்டகிரேஷன் பண்ணலாமா இப்போ இதுக்கு அப்புறம் இங்க எரேஸ் பண்ணிட்டு போலாம் ஓகே நமக்கு இடம் போல் இடம் இல்ல அடுத்த வட்டி பெரிய போர்ட வாங்கி அப்படியே சூத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணனும்னு எனக்கு ஆசை பண்ணுவோம் பாப்போம் நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகட்டும் அப்புறம் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த 1/4 இருக்கா இது இருக்கிட்டே இருக்கட்டும் sin 2x இன்டகிரேஷன் ஆஃப் sin x பண்ணா sin ரீகால் இன்டகிரேஷன் ஆஃப் sin x
minus cos x, correct? So integration of sin 2x minus cos 2x by 2. எப்படி சார் பை டூ நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸ் தான் நீங்கள் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது, டூ எக்ஸ்னு இருக்குது. ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூன்னு வரும். அந்த ஆன்சரை டிவைடில் போடணும், ஓகேவா? மைனஸ் சைன் சிக்ஸ் எக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் சிக்ஸ் எக்ஸ் பாருங்கள், இந்த மைனஸ் இந்த மைனஸு. சைன் சிக்ஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் காஸ் சிக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை இந்த சிக்ஸ் எக்ஸ்க்கு பதிலாக சிக்ஸ் எக்ஸ் பிளேஸில் என்கிட்ட சிக்ஸ் எக்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சிக்ஸை டிவைடில் போட்டுட்டேன். ப்ளஸ் சைன் ஃபோர் எக்ஸை பண்ணால் மைனஸ் காஸ் ஃபோர் எக்ஸ், மைனஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் பை இந்த ஃபோர்னு வந்துடும், கரெக்டாக சரிங்களா? இப்போ இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ப்ளஸ் சி போட மாதிரிட்ட பார்த்தீங்களா, ப்ளஸ் சி போட்டுருங்க. ஸோ ஒன் பை ஃபோர், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ளஸ் காஸ் சிக்ஸ் எக்ஸை ஃப்ரெண்ட்ல எழுதிக்கலாம், காஸ் சிக்ஸ் எக்ஸ் பை சிக்ஸு, இந்த மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூவு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் பை ஃபோரு ப்ளஸ் சி, அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதோட செவன்த் ப்ராப்ளம் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் சாரி சிக்ஸ்த் ப்ராப்ளமா, சிக்ஸ்த் ப்ராப்ளம் முடிஞ்சு, செவன்த் ப்ராப்ளம் ஆரம்பிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இதை அழிச்சிடலாம், செவன்த் ப்ராப்ளம் போகுமா? இப்போது செவன்த் ப்ராப்ளம் பண்ண சொல்யூஷன், இங்கே சைன் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு சைன் எயிட் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சைன் ஏ சைன் பி மாதிரி போன சம்மில் யூஸ் பண்ண அதே ஃபார்ம்லாம், சைன் ஏ சைன் பி மாதிரி ஃபார்ம்லாம் என்னது, காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை டூ. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த எயிட் எக்ஸை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிட்டு சைன் ஃபோர் எக்ஸை பின்னாடி எழுதிக்கிறேன். எப்படி எதுனாலும் ஒன்று தானே, ப்ராடக்ட்டில் இருந்தால் மாற்றி எதனால் பிரச்சனை இல்லை. டூ த்ரீ ஜார் சிக்ஸ் தான், த்ரீ டூ ஜாரும் சிக்ஸ் தான். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி, என்னோடய ஏனா இப்போ இந்த எயிட் எக்ஸ் தான் ஏ, சைன் ஏ. ஓகே, இது சைன் பி. ஸோ பிங்கிறது என்னோடய ஃபோர் எக்ஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ், பினா என்னோட ஃபோர் எக்ஸ். ஸோ இது வந்து காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் வந்து என்ன வரும், ஏ மைனஸ் பினா எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ், ஃபோர் எக்ஸ் இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வந்து டுவெல் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ், கரெக்டாக? இப்போ இந்த டூ வெளியே தள்ளிடலாமா? ஸோ இன்டகிரேஷன் வெளியே தூக்குங்க, வெளியே தள்ளனா இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் காஸ் டுவெல் எக்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, ரீகால் பண்ணுங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வாட் இஸ் த ஃபார்முலா, காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் தான் ஃபார்முலா, ஓகேவா? காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் பண்ண வரும் மைனஸ் சைன் எக்ஸ் வரும், ஸோ இங்கே ப்ளஸ் சைன் எக்ஸ். ஸோ இது இப்போ பாருங்கள், இன்டகிரேட் பண்ணுங்கள், காஸ் ஃபோர் எக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஃபோர் எக்ஸ், காஸ் எக்ஸ் அப்பனா சைன் எக்ஸில், காஸ் ஃபோர் எக்ஸ் அப்பனா சைன் ஃபோர் எக்ஸ் பை இங்கே எக்ஸ் பிளேஸில் எங்கிட்ட ஃபோர் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இது தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, டிஃப்ரென்ஷியேஷனாக ஃபோர் எக்ஸ் விச் இஸ் ஃபோர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், ஸோ ஃபோர் வரும், அதை டிவைடில் போட்டுக்கணும். மைனஸ் காஸ் டுவெல் எக்ஸ் அப்பனா சைன் டுவெல் எக்ஸ் பை டுவெல், ஸோ ப்ளஸ் சி, ஓகேவா? இப்போ இது வேணால் நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம், இதை இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். எல்சிஎம் எடுத்து காமனாக டூ டுவெல் டுவெல்னு வரணும், இல்லை இப்படியே கூட விட்டுடலாம். ஓகே, இப்படியே விட்டுடலாம், இப்படியே இருந்துட்டு போடணும் சரிங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும், பரவாயில்ல, இப்படியே முடிஞ்சிடும். ஓகேவா, இதோட செவன்த் ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட்டு எயித்து ப்ராப்ளம் பார்ப்போமா? இப்போது எயித்து ப்ராப்ளம், ஓகேங்களா? இப்போ இந்த ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபார்முலா தோணிடணும். ஓகே, ரீகால், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ. ஓகே, ஸோ இப்போ இந்த டூ எப்படி தள்ளுங்க, டூ சைன் ஸ்கொயர் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ். நமக்கு ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் தான் இருக்குது, இந்த எக்ஸு பக்கத்தில் டூ இருக்குது என்ன இங்கே, ஓகேவா? ஸோ இப்போ இந்த டூ எப்படி தள்ளலாம், இது ஆங்கிளில் இருக்குது, காஸ் தீட்டா அந்த மாதிரி ஆங்கிளில் இருக்குது. ஸோ இப்படி தள்ளனா தீ ஆங்கிளில் மட்டும்தான் வரும். டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ், இந்த டூ எப்படி தள்ளனா ஆங்கிளில் உள்ளது ஆங்கிள் மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா, பட் இதுலேருந்து நம்மளே ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளே எவ்வளோ பேர் ஆள் பார்த்தீங்களா, நான் மட்டும் இல்லை நீங்களும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே மாதிரி சைன் ஸ்கொயர் எக்ஸா, இதே ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இருக்குது. ஒன் மைனஸ் போட்டோமா காஸ்னால் ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த டூ எப்படி தள்ளுங்க, டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸு, ஸோ ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ், ரைட்டா? ஸோ இந்த டூ எப்படி தள்ளலாமா, ஆங்கிளில் இருக்கிறத இந்த பக்கம் ஆங்கிளுக்கே தள்ளிட்டுரும். டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலாக டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு போடலாம், டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பதிலாக டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த டூ டூக்கு கேன்சல்
கேன்சல் பண்ணலாம், இன்டகிரேஷனா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஸோ இன்டகிரேஷன் இது ஃபுல்லாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் என்ன வரும்? டேன் எக்ஸ், கரெக்டாக. ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ டிஎக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டேன் ஸ்கொயர் எக்ஸ்லாம் ஃபார்முலா நம்மகிட்ட இல்லை. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து இன்னொரு ட்ரிக்னாமெட்ரி ஐடியா படித்து கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணிக்கலாம். என்னென்னா, ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஐடியா. ஸோ நமக்கு டேன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ இது இருக்குது, இந்த ஒன்னை எப்படி தட்டுறங்க? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன், ரைட்டா? ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் இப்படி போட்டாச்சு. ஓகே, டேன் ஸ்கொயர் எக்ஸ் பிங் பாருங்கள், டேன் ஸ்கொயர் எக்ஸ்மா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன், டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூனா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன். ஓகே, இப்போ டிஎக்ஸ் இன்டகிரேஷன் வந்து என்ன பிரிச்சிடலாம், இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் இன்டூ டிஎக்ஸ். ஒன் இன்டு டிஎக்ஸ்னா ஜஸ்ட் டிஎக்ஸ் தான். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் வந்து டிஎங்கெச் கேன்சல், ஆனால் இப்படி அடித்து காட்டக்கூடாது. ஓகே, எக்ஸ்னு வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் இது ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும்னா டேன் எக்ஸ். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் டேன் எக்ஸ். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ பண்ணால் டேன் எக்ஸ் பை டூ. அதுக்கப்புறமா நல்லா பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட எக்ஸ் பதிலாக இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது. அப்போது அது எக்ஸ் இருக்கிறது இவன் இருக்கிறனால அப்போ இவன் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எக்ஸ் பை டூ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை பண்ணால் ஒன், ஸோ ஒன் பை டூன்னு வந்துடும். ஸோ டிவைடில் ஒன் பை டூ. இது அப்படியே ரெசிபியில் திருப்புங்க, இன்டகிரேஷன் பண்ணியாச்சா ப்ளஸ் டூ, டூ இன்ட்டு டேன் எக்ஸ் பை டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் என்னோடய ஆன்சர், புரிஞ்சுதுங்க? எயித்து செம்மர். ஸோ நெக்ஸ்ட் நைன்த் செம் போகுமா? இப்போது நைன்த் ப்ராப்ளம் கொஸ்டின் எழுதியாச்சு. ஸோ இப்படி வச்சுக்கிடுவோம். இதை வந்து ட்ரிக்னாமெட்ரி படி இது பண்ணலாம். நான் ஏன் இது போன செம்மில் அழிக்காமல் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பதிலாக நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பதிலாக டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஸோ அதை போட்டுக்கலாமா, டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. இது எப்படி போட்டுன்னு உங்களுக்கு போன செம்மிலே சொன்னேன், கரெக்டாக ஒரு ஆட்டி போன செம்மை பார்த்துக்கோங்க. டிஎக்ஸ் இப்போ இந்த காஸ் எக்ஸ் கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, மேலே இதை அழிச்சிடலாம், இது தேவையில்லை. காஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் காஸ் டூ எக்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த டூ எப்படி தள்ளனா, காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஆங்கிள் இருக்க டூ வந்து இங்கே தள்ளனா ஆங்கிளுக்கு தான் போகுமோ, சாரி ஆங்கிளுக்கு தான் போகும். இதை காஸ் தீட்டா பேச இருக்க டூ இப்படி தள்ளனா ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் தான் போகும். ஓகே, ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஸோ காஸ் எக்ஸ் பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ போட்டாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே காமன், அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ பை டூ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ பை டூ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ கேன்சல். இது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்போனா டேன் தீட்டா. ஸோ இன்டகிரேஷனாக ஒன் பை டூ மைனஸ் இந்த ஒன் பை டூ அப்படியே இருக்கட்டும் கீழே டூ, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்னும் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஏன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னா டேன் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் பை டூ பை இந்த டூ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த ஒன் பை டூ வெளியே காமனாக எடுத்துடலாம், இல்லை இந்த டிஎக்ஸ் தான் திட்டே பிரிச்சு இன்டகிரேஷன் பண்ணலாம். விடுங்க, இன்டகிரேஷனாக ஒன் பை டூ டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ பை டூ டிஎக்ஸ். ஓகே, இன்டகிரேஷனும் டிஎக்ஸும் நான் தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ இது ஒன் பை டூ வெளியே எடுத்துட்டா இன்டகிரேஷன் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் டி கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ். இந்த ஒன் பை டூ வெளியே எடுத்துட்டா டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூனு இருக்கும். நம்மக்கிட்ட டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூக்கெலாம் ஃபார்முலா இல்லை, நம்ம போன செம்மில் யூஸ் பண்ணோம். ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ டேன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ஒன் எப்படி தரலாம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ இது ஒன், இது வந்து எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் பை டூ டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் போடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ், கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது இன்டகிரேட் பண்ணுவோமா? மேலே அழிச்சிட்டு மேலே பண்ணுவோம். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு எக்ஸ் பை டூ
மைனஸ் ஒன் பை டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூனா டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. நமக்கு எக்ஸ் இருக்க இடத்துல என்கிட்ட எக்ஸ் பை டூன்னு இருக்குது, ஸோ இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை டூன் டினாமினேட்டில் வந்துடும் கரெக்டாக, மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் டிஎக்ஸ்னால் அது வந்து எக்ஸ் மட்டும்தான் வரும் கரெக்டாக. நல்லா பாருங்கள், இந்த இன்டகிரேஷன் இங்கே வரும், இந்த டிஎக்ஸ் இங்கே வரும், மைனஸ் ஒன் டிஎக்ஸ். ஸோ ஒன்னை பண்ணால் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ இது மேலே தள்ளிடலாம், எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் பை டூ. இது எப்படி ரெசிப்ரோக்கல் ஆக்கி தரலாம், டூ டான் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் எக்ஸ். இப்போ இது ஒன் பை டூ உள்ளே தரலாம், எக்ஸ் பை டூ மைனஸ் டூ டான் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ பை இந்த டூ வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் பை டூ ஆகிடும் ரைட்டா. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த டூ கேன்சல், இன்டகிரேஷன் பண்ணியாச்சு இல்லை, ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் சி. இங்கே எக்ஸ் பை டூ, இங்கே ஒரு எக்ஸ் பை டூ, எத்தனை எக்ஸ் பை டூ இருக்குது, ரெண்டு எக்ஸ் பை டூ இருக்குது. ஸோ டூ எக்ஸ் பை டூ இருக்குது என்கிட்ட, மைனஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சி, இந்த டூ டூ கேன்சல், எக்ஸ் மைனஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சி, இதுதான் என்னோடய ஆன்சர். ஓகே, பார்த்து பொறுமையாக இன்டகிரேஷன் பண்ணுங்கள், நிறைய ஸ்டெப்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ நிதானமாக தெளிவாக பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இதோட நைன்த்து ப்ராப்ளம் ஓவர். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்னது டேன் எக்ஸ். ஸோ அப்போது இங்கே டேன் எக்ஸ் தானே வரணும், எப்படி டேன் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் டேன் எக்ஸ் தானே. ஸோ இங்கே டேன் எக்ஸ் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா செக் பண்ண. ஓகே, இதை கேன்சல் பண்ணால் எக்ஸு மைனஸ் டேன் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சி ஓகேவா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டேன் எக்ஸ் தான், நான் தெரியாமல் டேன் ஸ்கொயர்னு போட்டேன். ஓகே, நம்ம ஃபுல்லாக ஸ்கொயர் ஸ்கொயர்னு போட்டனால ஏதோ ஞாபகத்தை போட்டேன், டேன் ஸ்கொயர் கிடையாது, அது டேன் தான். ஸோ அந்த டூவெல்லாம் அழிச்சிருங்க. ஸோ இப்போ சம் முடிஞ்சது, புரிஞ்சுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் டென்த் சம்பவமா, இப்போ டென்த்து ப்ராப்ளம், நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ. இது சைன் பவர் ஃபோர் இருக்குது, நம்மகிட்ட ஃபோருக்குலாம் ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் சைன் பவர் ஃபோர் எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாம் கரெக்டாக, ஒன்றும் பிரச்சனை. சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, அகெயின் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, ரெண்டு வாடி சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த டூ டூ வெளியே எடுத்துட்டா ஸோ ஒன் பை ஃபோராக வந்துடும். இது ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் ரெண்டு வாட்டி இருக்குது. ஸோ ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது பார்க்க எப்படி இருக்குனா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. வாட் இஸ் த ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ என்னோடய ஏனா ஒன்று, பினா காஸ் டூ எக்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஒன் பை ஃபோர் இன்டகிரேஷன், ஏ ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஏனா ஒன்று, பினா காஸ் டூ எக்ஸ், ஒன் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் தான் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னா காஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஓகே இன்ட்டு இந்த டிஎக்ஸ் கரெக்டுங்களா. இப்போது இந்த இன்டகிரேஷன் தனித்தனே பிரிச்சிடலாமா, தனித்தனே பிரிச்சு போடலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இன்டகிரேஷன் ஒன் டிஎக்ஸ், இந்த ஒன் பை ஃபோர் எல்லாத்துக்குமே காமன், வெளியே காமனாக வச்சுக்கணும், மைனஸ் டூ டூவை வெளியே எடுத்துகிற இன்டகிரேஷன் காஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன், இது காஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா இது வந்து காஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் அப்படி எழுதலாம் ரைட்டா. ஸோ பாருங்க, சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இது எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் அதே மாதிரி தான், காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ்னா காஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஓகே. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணலாம், ஒன் பை ஃபோர், ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னா டிஎக்ஸ் தான், இன்டகிரேஷன் டியும் கேன்சல் ஆகிடும், அடித்து காட்டக்கூடாது ஓகே. எக்ஸ் மைனஸ் டூ காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸோ ப்ளஸ் சைன் எக்ஸ்னு வரும் ரைட்டா. காஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் சைன் எக்ஸ், ஸோ சைன் டூ எக்ஸ் பை எக்ஸ் இருக்க இடத்துல டூ எக்ஸ்னு இருக்குது, எக்ஸ் தான் இருக்கணும் பட் ஆனால் டூ எக்ஸ் இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ, அதை டிவைடில் போட்டுக்கணும், இந்த டூ இங்கே கேன்சல் ஆகிடும் ப்ளஸ். இப்போ இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ, இதே மாதிரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் நல்லா பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ், ஒன் ப்ளஸ் காஸ் ஒன் ப்ளஸ் காஸ் இங்கே பாருங்கள் டூ எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் பிளேஸில் என்கிட்ட டூ எக்ஸ்னு இருக்குது, டூ இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் என்கிட்ட டூ எக்ஸ் இருக்குது பை டூ. நல்லா பார்த்துக்கோங்க, ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் காஸ் டூ
காஸ் டூ, இங்கே எக்ஸுக்கு இங்கே எக்ஸு, அந்த ஃபார்முலாவுக்கு டூ போட்டாச்சு. இங்கே எக்ஸ் இல்லை, நம்மகிட்ட டூ எக்ஸ் இருக்கனால ஒரு டூ எக்ஸ் போட்டேன் ப்ராக்கெட்டில். ஓகேவா? இன்டூ டிஎக்ஸ். ஓகே, இப்போ இது மேலே இன்டகிரேட் பண்ணுவோமா? ஸோ இங்கே ஒன் பை ஃபோர் வெளியே காமனாக எக்ஸு மைனஸ் சைன் டூ எக்ஸு ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் ப்ளஸ் இது வந்து காஸ் ஃபோர் எக்ஸ் வந்துடும் பை டூ இன்டூ டிஎக்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ இது வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா, ஒன் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் பை டூன்னு இன்டூ டிஎக்ஸா? இப்போது ஒன் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த டூ வெளியே எடுத்துட்டா ஒன் பை டூ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துடும், ரைட்டா? ஒன் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ. இப்போ இது இன்டகிரேட் பண்ண போகிறேன், ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேஷன் தனித்தனி பிரிச்சுக்கோங்க. ஆனால் அப்படியே பண்ணலாம், ஒன் இன்ட்டு டிஎக்ஸ்னா எக்ஸ் தான் இன்டகிரேட் பண்ணலாம், ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் காஸ் எக்ஸ் அப்போனா சைன் எக்ஸ். ஸோ காஸ் ஃபோர் எக்ஸ் அப்போனா சைன் ஃபோர் எக்ஸ் பை ஃபோர்னு வந்துடும், ரைட்டா? எல்லா இன்டகிரேஷன் ஓவர் ஃபைனலாக இப்போ போடுங்க ப்ளஸ் சீனு. இப்போது இங்கே வெளியூர் ஒன் பை ஃபோர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸு ப்ளஸ் இந்த ஒன் பை டூ உள்ள தள்ளனா எக்ஸ் பை டூவு ப்ளஸ் சைன் ஃபோர் எக்ஸ் பை எயிட்டுன்னு வந்துடும் ப்ளஸ் சீனு இருக்கும், ரைட்டா? இப்போ இதை இந்த ஒன் பை ஃபோர் உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணலாம். இருங்க இருங்க, ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம். எக்ஸு எக்ஸ் பை டூ, ஸோ எல்சிஎம் எடுத்தால் பை ஒன்று வச்சுக்கோங்க, இங்கே இன்ட்டு டூ இங்கேயும் இன்ட்டு டூ. ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸு பை காமனாக டூ, இந்த மைனஸ் சைன் டூ எக்ஸை பின்னாடி எழுதிக்கலாம், இந்த ப்ளஸ் சைன் ஃபோர் எக்ஸ் பை எயிட்டை பின்னாடி வச்சுக்கலாம் ப்ளஸ் சி, ரைட்டா? இப்போ இதை ஆட் பண்ணால் த்ரீ எக்ஸ் பை டூ. ஸோ ஒன் பை ஃபோர் த்ரீ எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் சைன் ஃபோர் எக்ஸ் பை எயிட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஒன் பை ஃபோர் உள்ள தள்ளனா த்ரீ எக்ஸ் பை எயிட்டு மைனஸ் சைன் டூ எக்ஸ் பை ஃபோரு ப்ளஸ் சைன் ஃபோர் எக்ஸ் பை தேர்ட்டி டூ, எயிட் ஃபோர் தான் தேர்ட்டி டூ, ரைட்? ப்ளஸ் சி. இதுதான் என்னோட ஆன்சர். இதோட டென்த் ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ இதோட டென்த் சம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.